சங்கீதத்துல பாடி இருக்கும் போது என்ன போச்சுக்கு நாடகத்தை முடிச்சுட்டேங்கிறீங்க. யார் அவர் அங்கம் அங்கம் முளைப்பை கொண்டிருக்கின்றார். முடிக்க பாக்குறான் வேற படுத்திருக்கு ஜெயிச்ச பூரா பாரு பெரிய ஆஸ்பத்திரியில பிரஜாவில் யார மணி வரும் சுட்டி பார்ப்போம் பாட்டு பாடும் சாமியாரியா போதும் என்ன பார்த்து வழிமறிக்க காரணம் என் இடத்துக்கு வர வேண்டிய காரணம் எது ஓ இடம் திஸ் இஸ் மை பிளேஸ்
எதை வச்சு சொல்றோம் இடம் என்று அத்தாச்சி ஆடி இடங்க வாழ்க்கை இடம் ஆறு நிலைமை சொந்தமடம் என்னடா ஏன் இடம் ஓ இடம் தத்தக்கா புத்தக்கா நாலு காலு தானே நடக்கல ரெண்டு காலு உச்சி விழுத்துட்டா மூணு காலு ஊருக்கு போயில பத்து காலு டண்டனக்கா அப்படின்னு இருக்காங்க எதை பத்தி சொல்ற அதான் அத்தாச்சி வச்சிருக்கேன் சொன்ன அத்தாச்சிய வச்சிருக்கியா ஆமா ஓ அத்தாச்சிய வச்சிருந்தா அந்த இடம் உனக்கு சொந்தமா கண்டிப்பா சரி இன்னைக்கு நீ அத்தாச்சிய வச்சிருக்க உனக்கு முன்னாடி யார் அந்த அத்தாச்சிய வச்சிருந்தா எங்க அண்ணன் வச்சிருந்தேன் உங்க அண்ணனுக்கு முன்னாடி மூத்த அண்ணன் வச்சிருந்தேன் அவனுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தேன் அப்பாவா முறகட்ட குடும்பமா இருக்கு சரி உங்க அப்பாவுக்கு முன்னாடி எங்க தாத்தா என்னடா அது ஏன்னா இத்தனை பேரும் அத்தாச்சிய வச்சிருந்தீங்கன்னா கிழிஞ்சிடா போயிருக்கோம் கிழிஞ்சாலும் நாங்க ஒட்டிக்குவோம் அது ஏற்கனவே கிழிஞ்சிருந்தாலதான் அப்படியே ஒட்டி பாக்குறாங்க அப்ப நீ இன்னும் போலையா சரி அத்தாச்சி அப்படின்னா அண்ணனுடைய மனைவி அத்தாச்சின்னு சொல்லுவாங்க முப்பாட்டி என்னடா இது முறக்கட்ட குடும்பம் சொன்ன அத்தாச்சின்னு அத்தாச்சிய சொல்ல வந்தேன் ஆதாரம் என்று சொல்லுடைய அத்தாச்சி இத்தனாவது போடணும் அத்தாச்சி வாத்தியாரு இத்தனா போடு கையா போடு போனட்டு யாரு நீங்க தெரிந்து கொள்வார்கள் இவர் இன்னார் தான் என்று உனக்கு தெரியவில்லை மேல்மையான ஆளு அவர் கீரையில பதினாலு உலகத்திற்கு என்ன தெரியும் அதுல விதல சுதல மகாதல ராசதல சார் இந்த துளசி தலையத்தை வாங்கி தலையில தேய்ச்சா தலைவலி போயிரு சார் இந்த துளசி தலையத்தை வாங்கி முழங்கால தேய்ச்சா முழங்கால் வலி போயிரு சார் வகசர் பத்து ரூபா பத்து ரூபா அறிவு கட்டமனே உலகத்தோட பேர சொல்லுறதுனால யாவரம் பண்ணிட்டு இருக்க நீங்க தான் நீங்க நீங்க அதல விதல முதல கதல அப்படினு அதல விதல சுதல என்பதால உலகத்தின் நாடுகளோட பேர் ஐயா இருக்கட 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 அவரே நீங்க எங்க முதவே சொல்ல கூடாதா நீங்க யாருன்னு என்ன முதவே சொல்ல இப்பதே உங்க முகத்தை பார்த்தேன் அப்புறம் தான் கீழ தொங்குறத பார்த்தேன் கீழ தொங்குறதே அறிவு கட்டமனே எப்படிப்பட்ட ஆளு நீங்க தெரியுதா என்னை பார்த்தாலே யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்வார்கள் ஐயா உங்களுக்கு படிக்காதவன் கூட தெரிந்து கொள்வார்கள் பெருமையா இருக்குங்க சாதாரணப்பட்டவரா நீங்க உங்க மனசுக்கும் உங்க குணத்துக்கும் நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க சத்தியமா சொல்றேன் வாடிய பயிரை கண்டவுடன் மனம் மனமாடின் என்று சொன்னவர் வள்ளலாறு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தென்னாருடைய சிவனை போற்றி அப்படின்னு சொன்னவர் எல்லாம் வள்ளலாறு முதல் முதலாக அன்னதானத்தை கொண்டு வந்தது யாரு வள்ளலாறு தான் கொண்டு வந்தாரு அவருக்கு உங்களுக்கு ஒரே ஏன்னா ஒற்றுமையா ஆமாங்க எப்ப அவர் பூலோக வாசி நான் தேவலோக வாசி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் ஏன் சொன்னாரு எதுக்கு சொன்னா ஒரு நெல் பயிர் வளர்ந்து வருகின்ற பொழுது அது நல்லபடியா விளைச்சல கொடுத்துச்சுன்னா அதனால் வரக்கூடிய அந்த நெல்லை வைத்து அரிசியாக்கி அதை ஏழை எளியவர்கள் உணவாக பயன்படுத்துவார்கள் சாப்பிடுவாங்க உண்மை உண்மை அவங்களோட பசியெல்லாம் ஆறும் அதே பயிர் வளர்ந்து வருகின்ற பொழுது தண்ணீர் இல்லாமல் வாடி வதங்கி விட்டால் விளைச்சலை கொடுக்காது அது விளைச்சலை கொடுக்கணும் பசியாருமா ஏழை எளியவர்களை வயிறு அதனால மன வாடினேன்னு சொன்னவர் வள்ளலாரியா அவருக்கு எனக்கு எப்படி ஒற்றுமைங்கிற ஆமாங்க என்ன அவருக்கு உங்களுக்கு உண்மையிலே ஒற்றுமை தான் எதை பத்தி சொல்றீங்க நீங்க காரக்குடி செட்டி நாட்டு சமையல்கார தானே நீனா போற விட கூட்டத்துல நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் மதனியால வச்சிருக்கேன் வச்சுக்கிட்டு போங்க யார் நீங்க நாரத மகாமுனிவன் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்ர பிரியா சூர்யா கிரி பிரியா கந்தா கலப பிரியா நாரதா என்று சொல்ல யாரு அந்த வேலையை பார்த்தது இருங்க சாமி கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்க போச்சுக்கு போச்சுக்கு நடிக்க கூடாது நான் எதுக்காக கத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா யார் அந்த வேலையை பார்த்தது ஓய் யார் அந்த வேலையை பார்த்தது இப்ப யாரு என்னடா வேலை பார்த்தா மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க ஒரு பெரிய மனுஷன் மேலே வந்து சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறாயா அப்புறம் நான் என்னடா அப்படி சொன்னேன் அவர் என்ன நினைக்க மாட்டாரு பெரிய மனுஷன் யாரு அந்த வேலையை பார்த்தது அடிச்சு மூஞ்சி மொத்தம் உடச்சு விட்டுருக்கேன் வேலையில நின்றுக்கிட்டு வளர்த்த போறாருல
உலகத்தே தெரியுது தெரியுமா? நினைத்த மாத்திரத்தில் செல்லக்கூடிய தன்மை பெற்றவன், நினைச்ச இடத்துல போய் மூத்தர் அடிப்பார், வாயில் அடிப்பார், நினைத்த மாத்திரத்தில் செல்லக்கூடிய தன்மை பெற்றவன் நாரதன்டா. அவர் நாரதன் சொல்றேங்க. பேச்சு மாறக்கூடாது. கிரேதா திரேதா துபாபரி கழிவுகள் தோற்றி வைக்கப்பட்டவன் நாரதனாகப்பட்டவன். இதெல்லாம் நல்லா நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமன், 32 தர்மம், 64 கலைஞான, 96 தத்துவம், அனைத்து விஷயம் அறிந்தவன் நாரதன். இருங்க, நீங்க நாரதர் தான? நாரதர் தான். நடக்கூடிய எல்லா விஷயமும் உள்ளங்கைக்குள்ள அடக்கம். அதான் சொன்னீங்க, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லி முக்காலத்தை உணர்ந்தவன். எனக்கு எதிர்காலம் வேணாம், இறந்த காலமும் வேணாம். இப்ப இந்த நிகழ்காலத்துல நடக்கிற விஷயத்த மட்டும் சொன்னா போதும். என்ன கேக்குற? நீங்க நாரதர் தானே? கேக்குறமனே கேளியா, வாய முறை சொல்ல என்ன? டேய் அங்க நின்று கேளு. டேய் என்ன கூப்பிடுற விதமே சரியில்லை, விளக்கம் இங்க வாங்க. யாக்கே வாங்க பாக்க ரகசியம். சத்தியமா நீங்க நாரதரா? உண்மையாகவே நாரதர் நான் தானையா? அப்பனா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில சரியா சொல்லிட்டீங்கன்னா நீங்க உண்மையான நாரதன். துபாக்கூர் சாமி. துபாக்கூரா? அப்பனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்ன தெரியும்னு கேளுடா. ஊங்கி பேசாதீங்க. சத்தியமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சத்தியமா தெரியும். உளுந்துராதராகட்டும். என்னடா தேடுத? ஆள் வராகலன்னு பாக்குறேன். கேட்கக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம். யாராவது கேட்டு போய் ஊருக்குள்ள சொல்லிவிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் பொல்லா பாய் போயிடும். அதுக்காச்சா ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கியோ? இங்கிட்ட ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா காவலுக்கு ரெண்டு பேரும் போட்டு வச்சிருக்கேன். சாமி வாங்க, முக்கியமான விஷயம்ங்க. ஓங்கி பேசாதீங்க. ஏன் சாமி? ஊங்கி பேசாதீங்க, ரகசிய வெளியே தெரிஞ்சிடும். ஏன் சாமி, இந்த நித்யானந்தம் எங்க இருக்கா? வாயில இருக்காரு. உங்க சகல படியத்தானே கேட்டேன்.
நித்யானந்தம்னா உன்னை போல மனிதனாகப்பட்டவன். எஸ் சாமியார் வேஷத்துல பல விதமான லீலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவன் போய் எங்கிட்ட கட்டுக்கிட்டு இருக்க தெரியுமா தெரியாத கேட்டா இதெல்லாம் கேட்டா நான் எப்படா சொல்றது? ஒரு புராண ரீதியில் ஏதாவது ஒரு விஷயத்தை கேளு. ஏ தெரியும், பி தெரியாது, டி சொல்றேன், சி இருக்கிற இடம் தெரியாது. இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன். நான் உங்கூடலாம் வந்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க டுபா குருசாமிங்க. தனக்குன்னு ஒரு இடம், நித்தமும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் நித்யானந்தம். கிளம்பிட்டார். ஆக அங்கெல்லாம் போகாதீங்க. தனக்கொரு நாடு, தனக்கொரு இடம் என்று கைலாசம் என்ற இடத்துல இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன். கைலாசம் அங்கேதான் இருக்காரு? அங்கேதான் இருக்காரு. உறுதியா? உறுதியா? டெஃபினெட்லி. இல்லை தெரியும், தெரியும். இந்த காவல்துறை ஐயா இருந்தால் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். எதுக்குடா? இந்த சாமிக்கு தெரியும் போல இருக்கு நித்யானந்தம் இருக்கிற இடம். சரி, இவரை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கற விதமா கேட்ட பதில சொல்லு. உலக நாடுக்கே தெரியுமா அவர் எங்க இருக்காண்டு தெரியாம நிக்க வச்சு நான் பேசிவிட்டேனே, பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டே ஐயா. என்னைய மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. இப்பதான் நீங்க நாரதர் தெரிய வந்துச்சு. நீங்க மனசுல எழுதி வச்சுக்காதீங்க, உட்காருங்க ஐயா. எனக்கு பெருமை உலகம் முழுக்க சுத்திட்டு வந்திருக்கீங்க, உங்க காலு வலிக்காதா? எங்க சென்று வரக்கூடிய எனக்கு காலு வலிக்கும் வருத்தப்படுறிய? நீ ஒருத்தன் தாண்டா. நான் காவலாளி தாண்டா. காவலி பைய நீ தாண்டா. காவலாளி பைய நீ. உட்காருங்க ஐயா, உட்காரணுமா? பெரிய வகை உட்காருங்க. முட்டா பைய என்ன சொன்னேன்? பாக்கும்போது மாட்டுக்கு காயறிக்கிற மாதிரி கும்பிட்டுக்கவாட்டு கீழே குனிஞ்சு தொட்டு கும்பிடுறா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? கீழே குனிஞ்சு பெரிய சொன்ன எப்பா காலு கீழே இருக்கு. ஆமா, அப்ப அந்த காலை தொட்டு ஒத்தனம்னா எப்படி? எது கீழே குனிஞ்சாதானே? எதுக்கு கீழே குனிஞ்சு செய்யணும்? கீழ குனி உங்க கால அப்படி தாக்கி கோச்சிக்காதீங்க. அட சாச்சுடா. கோச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க ஐயா. எங்க இடத்துக்கு வந்திருக்கீல, எங்க இடமே பாத்தீங்களா? நீங்க வந்தோடனே புனிதம் ஆயிடுச்சு. ஆமா ஆமாங்க, நாரதர் மகாமுனிவர் எங்க இடத்துக்கு வந்திருக்கீ. ஐயோ ஐயோ ஐயோ, எதையோ போட்டு அமைக்கி விட்டேன். என்ன மண்டை ஒரு மேல போட்டது? ஐயா போசிக்குன்னு வலிக்கிறீச்சா? எதையோ போட்டு அமைக்கிட்டேன் போல இருக்கு. டாப் அண்ட் பாட் ஓப்பன் ஆகிட்டு வந்துருச்சே ஐயா. ஐயா மனசில் எதையும் வச்சுக்காதீங்க ஐயா. வாங்க ஐயா. ஐயோ சாமிக்கு என்ன கதி ஆயிடுச்சு இல்லையே ஐயா. காலை பிடிச்ச அமுக்குற சரி, அப்புறம் ஊட எதனா புடிச்சு நமக்குற லேசா வலிக்கிருச்சியா? வலிக்கினா கீழே கை போய் மேல எப்படி வரும்? அந்த துணிக்கு வலிக்கிட்டு போகுது. கரெக்ட் ஐயா. எங்க இடத்துக்கு சிரிக்காத,
பண்ற வேலை பண்ணி போட்டு சிரிப்பு வேற. ஐயா ஏதாவது சாப்பிட்டு போதுப்பா, ஓ பணிவிட சொல்லி நீ சாப்பிட்டு வர போச்சு. அப்படிலாம் பேசுறதுக்கியா, நான் எதையும் சாப்பிட மாட்டேன். மறுபடியுமா விளக்கமா வெட்டி போறேன். சாப்பிட்டு போங்கய்யா. ஐயா சாப்பிட்டு போங்க. சாப்பிட மாட்டேன். பசி என்பது கிடையாது நாரதனுக்கு. நான் ரைத்து ரைப்பினி சாக்காடுதுக்கு அப்பாற்பட்டவன் நாரதன். பசி என்பது எனக்கு கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் சாப்பிடணும்? உங்களை சாப்பிட வைக்காம நான் அனுப்பவே மாட்டேயா. சாப்பிட வைக்காம ஏதோ ஒரு முடிவோட தான் நீ வந்திருக்கேன். நான் இந்த பூலோகத்துக்கு பல முறை வந்திருக்கேன். யார்ட்ட? ஒக்காட்ட வந்தாங்க. எங்க அக்கிட்ட வந்தா சொல்லிருப்பாரு. வெக்காளி கிட்ட நான் வெட்டிப்பாரு. என்ன யாரும் இந்த அளவுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னது கிடையாது. உங்க மேல இருக்கிற அன்புனால சொல்றையா. அம்பாடாது ஓர கட்ட. ஐயா நீங்க சாப்பிட்டு போங்கய்யா. சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டேயோ. ஐயா உங்களை சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டேயா. இருக்கிறது வனத்துல இங்க என்ன வச்சிருக்க போற? என்ன வச்சிருக்கு சாப்பிட? ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிட. சொருப்புட அடி வீணா போற விட. அதனால உலக நாடே சீரழிந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் அதைத்தான் நான் குடிக்கிறேன். என்ன செய்வாங்க ஒரு மன்னனாகப்பட்டவன் மாறு வேடத்தில் வருகின்றார். மாறு வேடத்தில் உலாவி வருவார். அதாவது நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, நாட்டு மன்னரை பற்றி என்ன பேசிக்கிறாங்க என்பதை அறிவதற்காக அப்படி உணர்ந்து வருவார்கள். மாறு வேஷத்தில் அதே மாதிரி இந்த கடவுள் என்ன வச்சிருக்கா தெரியுமா? மாறு வேஷத்தில் பூலோகத்துக்கு வந்திருக்கார். கடவுள் நம்ம படைச்ச பூமி, நம்ம படைச்ச மக்கள் எப்படி இருக்காங்க பார்க்க வருவோம் சொல்லி கடவுள் வந்திருக்கார். வந்த கடவுளுக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு பால் வியாபாரி பாலில் தண்ணி கலந்துக்கிட்டே இருந்திருக்கார். கடவுள் பார்க்கறார், ஆக பாலில் தண்ணி கலக்குறியா, குடிக்க தண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. எப்பா குடிக்க தண்ணி கொடுப்பான்னு உடனே அந்த வியாபாரி சொன்னாரா, போயா பாலில் கலக்கிறதுக்கே தண்ணி பத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா, அடப்பாவி போயா அனுப்பிட்டார். கடவுளுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னென்ன குடிக்க தண்ணி தானே கேட்டான், மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டானே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்திருக்காரு. அந்த நேரத்தில் டாஸ்மார் கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடவுள் போய் தண்ணி கேட்டிருக்காரு, தண்ணி தானே வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் பாட்டில் பாட்டிலாக ஊற்றி விட்ருக்காங்க. கடவுளுக்கு கடவுள் சரக்கை போட்டு வர கொடுத்தாராம். ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், அவன் கொடுக்கல. இனிமேல் அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சி திரிஞ்சு தான் பால் ஊற்றணும். ஆனால் நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டில் பாட்டிலாக கொடுத்த பார்த்தியா, நீ சந்தில பொந்தில் கரை வச்சாலும் கூட்டம் பூரா உனைய தடி தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரமையா. ஆனால் அது கொடுத்தாரோ கொடுக்கலையோ, ஆனால் தெய்வமெல்லாம் அப்படி வருவது கிடையாது. ஆனால் நீ சொல்கிற பார்த்தியா ஒரு கதை, நாட்டு நல்லபதி தகுந்த மாதிரி எடுத்து சொல்கிற பார்த்தியா, அப்படி இருக்கிறா. ஐயா இந்த 18 சித்தர்கள் முத நீ யாரா? முத என்னது என்ன எதுக்கு இப்படி பாடுபடுத்திக்கிட்டு இருக்க? நீ முத உங்களை பாடுபடுத்தலையா, சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். 18 சித்தர்கள் சொல்றாங்கல்ல? ஆமா, அவர்கள் அஷ்டமா சித்தர்கள். அஷ்டமா சித்துகள். ஆமா, அந்த சித்துகள் உங்களுக்கு தெரியுமா? 18 சித்தர்கள் அஷ்டம் என்றா 8 விதமான சித்துக்களை கற்றவர்கள் தான் சித்தர்கள். இல்லைங்க, இந்த சித்துகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா அனிமா மகிமா லகிமா கரிமா பிரகாமியம் பிரகாசம் ஈசுத்தம் அசுத்தம் என்று சொல்லக்கூடியதா அஷ்டமா சித்துக்கள். இதை கற்று அறிந்தவர்கள் தான் சித்தர்கள். நீங்க படிச்சவங்க நல்லா பேசுறீங்க. முனியம்மா பாண்டியம்மா மூக்கம்மா என்ன எனக்கு அதெல்லாம் தெரியல, கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். அனிமா மகிமாங்கிறது உனக்கு புரியல, காட்டுவாசிக்கு புரியற மாதிரி உனக்கு புரிய முடியுமா சொல்லணும் அப்படின்னா, சிறுசை பெருசாக்குவது, பெருசை சிறுசாக்குவது, கூடுபட்டு கூடுபாய் தன்மையை பெற்றவன் ஆரம்பம். அதுக்கு முன்னால என்ன ஒண்ணு சொன்னீங்களே, அஷ்டமா சித்துக்கள் அனிமா மகிமா, சிறுசை பெருசாக்குவது, பெருசை சிறுசாக்கு. எனக்காக மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். நல்லா இருக்கு. ஏண்டா எனக்காக ஒரு தடவை சொல்லுங்க. இப்படி கேக்குறியா? சிறுசை பெருசாக்கு வந்து பெருசை ஏமாச்சு விட்டாயில, என்ன ஏமாச்சு விட்டாயில, ஏமாச்சு விட்டாயில,
மாத்தி விட்டாங்க. அஞ்சு கடை வாங்கி 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணனே. எதுக்குடா இந்த மாத்திரை போட அந்த மருந்த தை பெருசாகும் சொன்னாங்களே, என்ன ஏமாச்சு விட்டாங்களே, ஏமாச்சு விட்டாங்களே. நான் அப்படி வரும் இப்படி வரும் நினைச்சு நினைச்சு பார்த்தேனே, ஆஸ்பத்திரியில என்ன ஏமாச்சு விட்டாங்களையா, ஏமாச்சு விட்டாங்களே. அட பாவி ஐயா, காலையில வாங்குற சம்பளத்தை முடிச்சு 5000 உங்கட்ட கொடுத்துறேன். சரி, சிறுசா பெருசாக்குங்களா? டேய், சிறுசா பெருசாக்குன்னு எதை ஐயா? 6 மாசமா சிறுசாவே கிடக்குது. டேய், வெட்டி பண்ண, என்னடா சொல்றேன், மனசு ரொம்ப சிறுசா இருக்கு. மனசுல கவலைகள் அதிகரித்து விட்டால் மனம் குறுகி விடும், அப்ப சிறுசாகத்தான் இருக்கும். மனதில் எப்போதும் பொதுவான விஷயத்தை சிந்திக்கின்ற பொழுதும் பொது விஷயம் கஷ்டங்கள் ஏற்பட்டால் நடப்பது நடக்கின்ற எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படின்னு பெருநன்மையா போயிடும். அப்படின்னா மனசுல எந்த கவலை இருக்காது, உன் மனசு சிறுசாகாதா? ஞாபகப்படுத்திப்டியே, மனசுல கவலைகள் நிறைய இருந்தா பிறகு சொன்னா தான் அது தீரும். பாரத்தை இறங்கி வைக்கணும் சொல்றா இல்லையா? எதுக்குடா அழுகுற? என் மனசுல தீராத கவலை ஒண்ணு இருக்கியா? ஏடா ஒண்ணு ஒன்னா அடிக்கிட்டே போற, என்ன உனக்கு அப்படி ஒரு கவலை? யார்கிட்ட சொல்லினா அழறதுன்னு தெரியல ஐயா. ம், பெத்த அப்பை மாதிரி இருக்கிய. உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்றேன். என்ன உன காத்திருக்கானோ? ஆனா கோவப்படாம நீங்க சொல்லணும்யா. கோவப்படாமவா? கோவப்படுற அளவுக்கு ஒரு கதையா? இல்லைங்கய்யா, நீங்க நிதானமா தானே இருக்கீங்க. நிதானம் இல்லாத ஆட்களவா நிறைய சந்திச்சிருக்கா? தான் அப்படி கேக்குற நீங்களா? நிதானமா இருக்கீங்க ஐயா. ஊர்ல ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தா. சரி, ஒரு ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லு. ஒரு ஆட்டுக்குட்டி பேரு. சரி, 100 ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லாது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு இப்படி ஆடா பேரு வைப்பாங்க? மனுஷ பைபிள் பேர் வித்தியாசமா வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறேன்? வரப்ப தாண்ட மாட்டாரு. தாண்டவராயன பேரு. எச்சு கையால காக்க வரட்ட மாட்டாரு. தர்மபுரபுன்னு பேரு. ஆளு சின்ன ஆளா இருப்பாரு. பெரிய சாமின்னு பேரு. ஆளு பெரிய ஆளா இருப்பாரு. ஆடா மைப்பாளர் பெரிய சாமி. ஆமாப்பா, சொல்லிவிடாத கால காசு கொடுக்க மாட்டாரு. ஆளு நல்ல உயரமா இருப்பாரு. சின்னச்சாமின்னு பேரு. கண்ணங்கரேன்னு இருப்பேன். வெள்ளச்சாமின்னு பேரு. ஆத்துல போய் தண்ணி குடிக்கும் பொழுது ஆத்துக்குள்ள விழுந்தா ஆடு செத்து போச்சியா? ஆடு செத்து போச்சியா? உடனே கொண்டா கூறு ஓட்டிருப்பீங்களே. ஆத்தோட ஆத்தா போச்சு, எப்படி கூறு போறது? ஆடு செத்து போச்சியா? ஆசையா வளர்த்த ஆடு செத்து. நான் கேக்குறேன், ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி காட்டுறவே ஒண்ணு ஆத்தங்கர ஓரத்துல கொஞ்சமா போற இடத்துல கூட்டிட்டு போய் தண்ணியை காட்டிருக்கலாம். ஆமா, இல்லன்னா ஒரு வாளியில எடுத்துட்டு போய் அதுல மோந்து வச்சு தண்ணி காட்டிருக்கலாம். ஆமா, அறிவட்டத்துல ஆத்துல போறது இல்ல போய் காட்டுவான் தண்ணி. விவரம் இல்லாத மனுஷயா? விவரம் இல்லாத அறிவு கட்டவே. அது வாயில்லாத சீவையா? மனுஷனுக்கு கை வலிச்சா கால் வலிச்சா வாய் விட்டு சொல்லி போடலாம். ஆட்டுக்குட்டி எப்படியா சொல்லு? சொல்லு. அப்படிதானே கத்து? அப்படி கத்ததுக்குள்ள நம்மளுக்கு படுக்க போட்டு கழுத்து எடுத்து போடுறாங்க ஐயா. ஆட்டுக்குட்டி செத்து போச்சையா? செத்து போச்சா? சரி விடுறா, செத்தா போதுடா விடுறா. செத்தாடி எந்த அடியா? செத்தாடி எந்த அடியா? செத்தாடு மறுபடியும் சொல்லு. ஊர்ல ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தா ஐயா. ஒரு ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லு. 100 ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லாத. 2 ஆட்டையும் தண்ணி காட்ட ஆத்து பக்கம் கூட்டிட்டு போனா ஐயா. முகர்ந்து வர்றேன். இந்த மறுபடியும் சொல்ற ஆடு தண்ணி குடிக்கும் போது ஆத்துக்குள்ள விழுந்த ஆடு செத்து போச்சியா? செத்து போச்சியா? செத்து போச்சு. ரொம்ப கவலைப்படுறேன். ஆட்டுக்குட்டி நீ இந்த கதையை சொல்ற கூட வருத்தப்படுறியா? வாயிலாத சிவன்ல ஐயா. ரொம்ப இறக்க மனசாயா. செத்தாடி எந்த அடியா? செத்தாடி எந்த அடியா? செத்தாடு மறுபடியும் சொல்லு. ஊர்ல ஒருத்தர் ஒரு தடவை சொல்ற மறுபடியும் சொல்லிட்டு இருப்ப. மறுபடியும் சொல்லு. அறிவு கட்ட பூஜை. நல்ல வேலை, என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு?
அவனை பத்தி பேசாதீங்க. டேய் அப்பாடா, உங்க அப்பாவை கேட்டிருக்கீங்க, உங்க வீட்டு அப்பளவு கிட்ட கேக்கல. யார் அப்பே? உன்னை பெத்தவர் உங்க அப்பா தானே? யார நீ பக்க சொன்னா பக்க சொன்னா தாண்டா கேக்குறேன். அப்படி பிள்ளைகள் கொஞ்சம் வயது வளர்ந்த உடனே ஏண்டா அவளை சேட்டை பண்றேன்னு உடனே நான் பெத்ததுக்கு சும்மா இருக்கணும். இவனை யாரு பக்க சொன்னா அப்படிதான் கேக்குறேன். அப்படி கிடையாது, அது ஏ மாதிரி நீ கேக்குற. இவங்க ரெண்டு பேரும் சுகத்துக்காக பெத்து போட்டு போயிடுறாங்க. கடைசியில சீரழிந்து நாங்க தான் சீரழி. இப்படி கிடையாது, கல்யாணம் பண்றானா எதற்காக? தனக்கு பிறகு ஒரு வாரிசு வந்து தன்னுடைய சொத்து பிள்ளை குட்டி வேணும். தனக்கு அப்புறம் ஒரு வாரிசு வேணும்னா விஜய் நடிச்ச படத்தை போய் பார்க்க வேண்டியதானே. வாரிசு போனாட்டி வேணும்டா. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தா. இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு விட்டு நம்மள போட்டு இம்சம் பண்றாங்க. நான் பெக்க சொன்னா எங்க ஆத்தால போட்டு இம்சம் பண்ணி தேவையில்லாமே வயசான காலத்துல கிடக்குறான். ஒரு மானம் கட்டப்பேன் முட்டாப்பே. அப்பா அப்படி சொல்லாரா? என்ன பெற்றுபடலையா? ஐயா உங்க அப்பா நீங்க மதிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க அப்பா உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரு. ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. களவாணி பைய, முடிச்சு வச்சு பைய, முள்ள மாதிரி பைய, குடிகார பைய. டேய் டேய் டேய், உங்க அப்பா நீ சொல்ல வேணாம். உங்க அம்மா பேரு சர்பத்து குடிக்கி. அவன் பண்ண வேலைக்கு அவனை கொண்டு கொலையா. என்னடா பண்ண அப்படி? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஊர்ல ஒரு திருவிழா வச்சாலும் சரி, கல்யாணம் வச்சாலும் சரி, சாமிக்கு முத பத்திரிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ வீடு தேடி வந்து எனக்கு முத பத்திரிக்கை. உனக்கு எல்லாம் எதுக்குடா வைக்கணும்? அந்த அளவுக்கு ஊர்க்காரங்க நீ மதிக்கிறாங்க. முகர கடையை காட்டு. மொதல் இருக்கிறது சக்கர பொங்கல், அடுத்து வர்றது வெண்பொங்கல். ரெண்டையும் சாப்பிடலாம். சாப்பிட்டுருக்கியா? உங்களை வெண்பொங்கல் பாக்குறீங்களா சக்கர பொங்கல் பாக்குறீங்களா? ரெண்டையுமே பார்க்கணும். என் தங்கச்சி வள்ளி, அதுக்கு முன்னால குள்ளி ஒண்ணு இருக்கு. இந்த ஆளோலம் சோ என் தங்கச்சி தான் பாடிச்சு. திமிர் பிடிச்ச பிள்ளைதானா உன் தங்கச்சி தானே? பேசி பாருங்க. ரொம்ப ரப்பு வழியில இரண்டும் அப்பா கலட்டுறேன். உன் தங்கச்சிய அப்புறம் எங்க அப்புவை போட்டுக்கிட்டு நான் மிதிப்பேன். எப்ப அந்த ஆடு என்னாச்சு? எது போச்சியா? மறுபடியும் சொல்லாரு. ஊர்ல ஒருத்தர் ரெண்டு ஆடு வளர்த்தா ஐயா. ரெண்டு ஆட்டுல ஒரு ஆடு பேர் மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆட்டுக்குட்டி பேர் மறுபடியும் சொல்லாது. தண்ணி குடிக்க ஆற்று பக்கம் கூட்டிட்டு போனா மறுபடியும் சொல்றாரு. தண்ணி குடிக்கும் போது ஆத்துக்குள்ள விழுந்து ஆடு செத்து போச்சு. செத்தாடு எந்த அடுப்ப? ஊர்ல ஒருத்தர் ரெண்டு ஆடு வளர்த்தாப்பா, ஒரு ஆட்டுக்குட்டி பேர் மறுபடியும் சொல்றது.
நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கின்றார். அழைத்து வாருங்கள். நாரதர் மகாமுனி. எந்த நோய் நொடி இல்லாம கைகால் சுகத்தோட நீண்டி விபூதி போட்டா வருது ஒரு பக்கம் தூக்குன சத்தர் அதோட ஓடி போச்சு. நம்ம இடத்துக்கு நாரதன் வந்திருக்காரு. வாசி பிரம்மாவின் புத்திரர் கலைவாணின் வந்து வந்திருக்காரா? வந்துட்டாரா? பார்த்தீங்களா? கூப்பிடவா? பேசுறீங்களா? பேசுறேன். வாழைப்பழம் கொடுத்தாரா? என்னது என்ன செய்யறாரோ அதே மாதிரி செய்யணும். சரிங்களா? வந்தவரை வரவேற்பது எங்களுக்கு குழப்பம். தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு. தலைமா தவா போந்தால் சாமி எது செஞ்சாலும் செய்யணும்னா சாபம் கொடுத்துருவாரு. என்ன பண்றிக்கூடிய கலைவான் நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது? பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக இருந்தாலும் என்ன எல்லாம் கேட்டுக்கிறீங்க?
சுவாமி கையை தூக்கணும், கையை தூக்கணும், காலை தூக்கணும், காலை தூக்கணும். போயிட்டு வாங்க, படுத்து நான் பாடுவோம், போதுமா? நல்லா இருக்கும், பாடுங்க. பலமுடன் எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் வேணும். உனக்கு என்ன இந்த வேஷம் போட்டிருக்கிறது? புனிதமான வேஷம். சரி, இந்த வேஷத்தோட இந்த நாட்டு மக்கள் கைகால் எல்லோரும் சீரோடும் சிறப்போடும் 16 செல்வங்களும் பெற்று பேர் புகழோடு வாழ்வார்கள். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா ஆமா, போதும். போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் கேட்டேன், மட்டும் உனக்கு என்ன சிறுச பெருசா சேர்ந்துருக்காங்க.